வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஹார்ட் கிலர் ஒய்டி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ஒரு ஸ்குவாட் மேட்ச் வித்து பாய்சன் எச்கே அண்ட் நந்தகோகுல். இந்த மேட்ச்சில் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டில் கில்லு எடுக்கலை, ஃபுல்லாக டேமேஜ் தான். கிட்டத்தட்ட இதில் டேமேஜ் அதிகமாக எடுத்தது நான் தான் சொல்லலாம். கில் கம்பேர் பண்ணும்போது டேமேஜ் நான் தான் அதிகமாக எடுத்தேன். டேகு கொடுக்க கொடுக்க அவனுக்கு வந்து கில் எடுத்துகிட்டே போயிடுவானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன தான் நம்ம டீம் மேட்ச் தானே, பரவாயில்ல. 1D டேமேஜ்னே சொல்லலாம் இந்த கேம் பிளேயில். ஸோ ஓகே, இல்லை பயிற்சி எடுத்தோடனே ஒரு 3x. அதுக்கடுத்து பார்த்தோம்னா M16 ஒரு ஷார்ட் கன்னு, இன்னொரு 3x. தேவையான எது இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, யூஜி இருக்குது, அது எடுத்துக்கலாம். உள்ளே போனோடனே எனக்காக UMP 9 இருக்கேன். ஓகே, வித் ஸ்கோப்போடு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குள்ளே நந்தகோகுல் நண்பனை அடி நொறுக்கி விட்டுட்டாங்க. சரி, எங்கேருந்து அடித்தான் அப்படின்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போனோடனே ரைட்டில் தான் ஃபுட் பிரிண்ட் பிடிச்சி இது கட்டுச்சு, புல்லட் பிரிண்ட்டு. நல்லா டேக் கொடுத்தா ஆனால் பாய்சன் அடித்து அவன் கீழே எடுத்துக்கிட்டான். சரி, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவனை மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொல்லலாம். இவன் வேறு நிற்காம நகர்ந்துக்கிட்டே இருக்கிறான். இப்படி நின்றுட்டான், கை வச்சாச்சு. 30 புள்ளட் எதுக்கு எடுத்தேன்னு தெரில, எதுக்கு போச்சுன்னு தெரில. ஓகே காய்ஸ், ரிவை பண்ணியாச்சு நண்பனை. அடுத்து அங்கிட்ட போகிறதுக்குள்ளே இங்கிட்ட ஒரு எனிமி வந்துட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு கில்லு, சாரி ஃபஸ்ட்டு நாக்கு. சரி, எவனாவது திருடுறதுக்கு முன்னாடி நம்மளே கில் அடிச்சிடலாம். ஓகே, நம்மளே அடித்தாச்சு. கேப்பி, அதுக்குள்ளே இன்னொரு எனிமி இருக்கான், அவன் நாக் பண்ணிட்டாங்க. போய் லூட்டு மட்டும்தான் அடிக்க முடியும் என்னை கேட்டால், அவ்வளோதான் பண்ண முடியும். சரி ஓகே, இவன் என்ன லூட்டு பார்க்கலாம்னு பார்த்தா ஆல்ரெடி ஃபுல்லாக எடுத்துட்டானுங்க. சரி, அங்கேயும் போக முடியாது, இங்கே எவனாவது இருக்கானோ, ஒருத்தனும் கிடையாது. உள்ளே போனோன்னு எனக்கு பின்னாடி ஃபுட் பிரிண்ட் காட்டுது, ஆனால் அதுக்குள்ளே அடிச்சு விட்டானுங்க. ஃபுட் பிரிண்டே இப்போ தான் காட்டுச்சு, அதுக்குள்ளே அடிச்சுட்டானுங்க. அநியாயம் கைஸ், அங்கே கட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இவன் நமக்கு ஃபஸ்ட்டு தான், நமக்கு தான் ஃபஸ்ட்டு வந்தான். நம்மளே தான் அடித்தான், நாம தான் அடித்தோம், ஆனால் பாய்சன் கில் எடுத்துக்கிட்டான். சீரியஸ்லி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கிட்டத்தட்ட இதோட 2 கில் எடுத்துட்டான் என்கிட்ட இருந்து, ரொம்ப மன வருத்தம். ஆனால் என்ன நல்லதுன்னா, அவன் எனக்கு ஸ்காரல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான், அதனால் அவனை விட்டுறேன். டீம்மேட்டு டீம்மேட்டுன்னு பார்த்து பார்த்து எவ்வளோ இது பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்காரலில் 2 அடி தான் வாங்கலாம். ஆல்ரெடி நம்ம நண்பன் டேக் கொடுத்து வச்சுருந்தான். நந்தகோல் ஆனால் அங்கே நாக் ஆகிட்டாப்புல. ஓகே, அவனுக்கு ஒரே ஸ்குவாடு, 2 பேர் தான் இருந்திருக்கானுங்க. அவன் அடிச்சு விட்டேன். இங்கே வந்து நந்தகோல் நண்பன் ரிவைவ் பண்ணியாச்சு. ரிவைவ் பண்ணிட்டு சீனை கட் பண்ணேன். வெளியே ஒருத்த வந்தான், அவனை வந்து அடிக்கிறதுக்குள்ளே நான் அவனையும் நல்லா டேக் கொடுத்து வச்சுருந்தேன், அவனோட இதையும் கில்லையும் எடுத்துக்கிட்டான். சரி, இட்ஸ் ஓகே, இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் டிஸ்ட்ரிக் பக்கம் வந்தோம். அதுக்குள்ளே நன்மை கார் வந்துருச்சு அப்படின்னா, இவன் நாக் அவுட்டே பண்ணிட்டானுங்க. பாய்சன் 2 பேர்த்த நாக் அவுட் பண்ணி வச்சுட்டான். சரி ஓகே, ஒருத்தனையாவது கில் பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே பாய்சனே வந்து நேடு போட்டு விட்டான்னு சொல்லலாம். சரி ஓகே, நேடு போட்டிருக்கான், டோர் வேறு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிடுச்சு. சரி, நம்மளும் நேடாக போடுவோம், அந்த நேடு வெடிச்சிச்சு, அடுத்து கார் வெடிச்சுவோம் அப்படின்னு சொல்லி நேடாக போட்டு விட்டேன். நேடு சத்தமே அவனுக்கு கேட்கல போல், வெடிச்சிது, கில்லு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எனக்கு வந்து 3 கில் கிடைச்சதுன்னு சொல்லணும். 2 பேர் ரிவே விட்டாங்க. அதுக்குள்ளே இங்கேருந்து எவனோ அடிச்சுனே இருக்கான் முன்னாடி, எங்கேருந்து அடிக்கிறான்னு மட்டும் எனக்கு தெரியவே இல்லை. காரை கவர் எடுத்துக்கிட்டோம், லூட் அடிக்கலாம் வந்தான், கார் கவர் எடுக்க வச்சுட்டானுங்க. சரி, இப்போ எப்படியும் பார்த்தா அவங்கக்கிட்ட நாங்கள் போய் தான் ஆகணும், ஏன்னா ஜோன் அந்த பக்கம்தான், அவங்கள தாண்டி தான் போகணும் நாங்கள், வேறு வழி இல்லை. பட் இங்கே வந்ததில் ஒரு 6x எனக்கு கிடச்சிது. அந்த 6x தான் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன், முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இப்போ நான் சொல்கிறேன். பின்னாடி வேறு ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் காமிச்சதுன்னா, சரி நான் ஓகே நான் அந்த காருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காருக்கு வந்தேன். அட்டி விழுதுன்னு தெரியுது, ஆனால் எங்கேருந்து விழுதுன்னு தெரில.
நிஜமாக எங்கேருந்து அடிக்கிறானே தெரில. அநேகமாக எவனோ ஒருத்தன் லாங்கில் ஸ்னேக்காக படுத்திருக்கான்னு மட்டும் தெரியுது. நான் சரியான இடத்துல பார்க்கலையா, ரைட்டில் இருந்து அடி விழுது கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, பேண்டேஜ் ரெண்டு சுற்றுவோம். பின்னாடி வேறு அதுக்குள்ளே இது வருது அது வருதுன்னா, ஸ்மோக் போட்டிருந்தான் அதுலேயே ஏறி இருந்திருக்கலாம். சரி ஓகே, அவன் பேண்டேஜ் சுற்றலாம் சுற்றலாம்னு நினச்சேன். சரி வேணாம்னு விட்டுட்டேன். இது நல்ல சான்ஸு, அவனுக்கு எந்திரிச்சு ஓடுறானுங்க. ஒருத்தனை நான் பார்த்துட்டேன், நல்லா டேக் வாங்கினான் ரைட் சைடில். அவங்க பாருங்க, மூணு பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் படுத்துன்னு இருக்கான். ஓகே, நான் காணும் பரவாயில்லன்னு நான் அடிச்சிட்டேன், டேகு கொடுத்தேன், நல்லா டேக் வாங்கிட்டான். அதுக்குள்ளே ரீலோடா. சரி, அவனுக்கு இவனுக்காவது டேக் கொடுத்து விடுவான், அவனையாவது நாக் பண்ணி விட்டுருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா பின்னாடி இருந்து வந்து அடிச்சிட்டான். பாய்சன் என்னடா பண்ணுறான் அப்படின்னா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அவன் சரியான பாட்டு பையன், ரீலோட் பண்ணிட்டு இருக்கான் பொறுமையாக. இவன் வந்து ஹெல்த் ரீஸ்டோர் பண்ணிட்டுருக்கான், அடிச்சு போட்டான். அதுக்குள்ளே அநியாயமாக போச்சு. சாரி கைஸ், இன்னைக்கு சிக்கன் டின்னரில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய டேமேஜ் மட்டும் பாருங்கள், அவன் 7 கில் அடிச்சிருக்கான், நான் 4 கில் அடிச்சிருக்கேன். என்னோடய டேமேஜ் பார்த்தீங்கன்னா 776. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.